புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில இயற்கை சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளில் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு, அதை சுற்றி ஏற்படுகின்ற ப்ரீ மெனோபாஸ் மற்றும் போஸ்ட் மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்கள் நிறைய பெண்களை இந்த 40 வயதுக்கு மேலே சிரமப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது பார்க்குறோம். பொதுவாக ஒரு மெனார்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் பூப்படைகின்ற வயது 13-12 வயதில் ஆரம்பித்து 45-48 வயது, சிலருக்கு 50 வயது ஆகும்போது கூட மாதவிலக்கு மாதம் மாதம் சீராக ஏற்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு 40 வயதுக்கு கிட்ட நெருங்கும் போது பார்த்தோம்னா அதீத உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது கருப்பைகளில் ஏதோ ஒரு மாற்றம் இருப்பது போல ஒரு உணர்வோ அல்லது அடிவயிறு பாரமாக இருப்பது போல ஒரு உணர்வோ ஏற்பட்டு மாதவிலக்கு தள்ளி போகின்ற பிரச்சனையில் ஆரம்பித்து சில நேரங்களில் மாதவிலக்கு சீராக ஏற்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஆரம்பித்து சில நேரங்களில் அதீத உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரை ஏற்படுவதை பார்க்க முடியும். மருத்துவரை சந்தித்து வயிறு ஸ்கேன் செய்து பார்க்கும்போது சில நேரங்களில் நீர்க்கட்டிகளும் சில நேரங்களில் நார்க்கட்டிகளும் இருக்கிறதை கூட நம்ம பார்க்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது, மற்றொரு பக்கம் பார்த்தோன்னா நிறைய பெண்களுக்கு மாதவிலக்கு சீராக நின்று விட்டது, ஆனால் மாதவிலக்கு முடிந்த பிறகு ஏதோ வந்து குளித்து விட்டு வந்த உடனேயே கூட குப்பென்று வேர்வை ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு, இதயத்தில் படபடப்பு அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு, சில நேரங்களில் இரவு முழுவதும் தூங்காமல் கூட இருக்கக்கூடிய தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மனதில் அதீத பயம் தேவையற்ற கவலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் வலி மனவலி எலும்புகள் அனைத்தும் கடுமையான வலிகள் ஏற்படுவது, திடீரென்று 6 மாதம் 1 வருட காலத்தில் எடை 10-12 கிலோ விலை கடுமையாக அதிகரித்திருப்பது, இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் உடலில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு நிகழ்வுக்கு முதல்ல நான் சொன்னது சீராக மாதவிலக்கு ஏற்படாமல் இருந்து உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், மற்றொன்று மாதவிலக்கு முழுமையாக முடிந்த பிறகு உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். இதுக்கு தான் மெனோபாசல் சின்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டு தொடர் இருக்கக்கூடிய அறிகுறிகளாக நாம் சொல்லுவோம். பொதுவாக இந்த மெனோபாசல் சின்ரோம்ங்கிறது ஒரு 40 வருடத்திற்கு முன்பு மருத்துவ ஆய்வறிக்கைகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 100-2 அல்லது 3 பெண்களுக்கு மட்டும்தான் இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு 2018 வந்த ஒரு ஆய்வறிக்கை நம்ம எடுத்து பார்க்கும்போது 100-ல் குறைந்தது இந்திய பெண்களில் குறைந்தது 60 பேருக்காவது இந்த பிரச்சனை ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த 60 பேரில் குறைந்தது 20 பேராவது இந்த ப்ரீ மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போதே அதீத உதிரப்போக்கு காரணமாக, கருப்பை வீக்கம்னு சொல்லக்கூடிய அடினோமயோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காரணமாக, கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்காக அறுவை சிகிச்சை செய்து கருப்பையையே நீக்குகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுவதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய கேள்வி, இது வந்து ஒரு வியாதியா அல்லது இயற்கை நிகழ்வா? இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் கூட அந்த நேரங்களில் ஏற்படுகின்ற அதீத உதிரப்போக்கு, அதுவும் குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள், இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பலவீனம் ஏற்பட்டு வேறு வழியே இல்லாமல் அறுவை சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். முதல்ல இந்த மெனோபாஸ் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு வரும்போது நாம் செய்ய வேண்டிய முயற்சி, அந்த ப்ரீ மெனோபாஸ் ஆரம்பிக்கும் போது ஆரோக்கியத்தின் மேல் காட்டக்கூடிய அக்கறை கிடையாது. ஒரு பெண் குழந்தை பூப்படைவதிலிருந்து, குழந்தை பெறுவதிலிருந்து, குழந்தை பிறந்த பிறகு செய்கின்ற குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்வதிலிருந்து அனைத்துக்குமே நம்ம முறையாக நம்ம ஆரோக்கியத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு காலத்தில் நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், இப்போ வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பூப்படைகிறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பரிசி சாதத்தில் ஆரம்பித்து, அவர்களுக்கு முருங்கைக்கீரையில் ஆரம்பித்து, முட்டையுடைய வெள்ளைக்கருவை உணவாக கொடுப்பதில் ஆரம்பித்து, ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தைக்கு தேவையான உணவு முறைகளை கவனமாக கொடுப்பதில் ஆரம்பித்து நிறைய விஷயங்களில் கவனம் எடுப்பதை நம்ம பார்ப்போம். அனைத்து பெண்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த பெண்ணுடைய மனதில், பெண் குழந்தையுடைய மனதில் பொதுவாக மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு இயற்கை நிகழ்வு அப்படிங்கிறதையும், அந்த குழந்தைக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள்லாம் கூட இருக்கோங்கிற ஒரு மனம் சார்ந்த உளவியல் சார்ந்த விஷயத்தையும் சரியாக நாம் செய்யும்போது
மாத விளக்கு ஆரோக்கியமான விஷயங்கிற ஒரு எண்ணம் என்ன மனதில் பதிக்கப்படுறத பார்க்குறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு நிறைய இளம் பெண் குழந்தைகளை நான் பார்க்கிறேன். இந்த மாத விளக்கு ஏற்படும்போது வழிகளை உணராமல் இருப்பதற்கான மருந்துகளை கொடுப்பதும், சில நேரங்களில் கல்லூரி பரீட்சை முக்கியமான ஒரு விளையாட்டு போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாத விளக்கு ஏற்படுவதை தள்ளி போடுவதற்கான மருந்துகளை கூட நிறைய பெற்றோர்களே மருத்துவர்களிடம் கேட்டு வாங்கி கொடுப்பதையும் நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நிறைய பிரச்சனையை உருவாக்குறத பார்க்குறோம். அதே போல் குழந்தை வந்து கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகளால் அவதிப்படும் போது, சிறு வயதிலே மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது கூட ஒரு கவனத்தோடு அதை இயற்கை சார்ந்த மருத்துவம், உணவு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு அணுகாமல் மருந்துகள் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சம்பந்தப்பட்ட மருந்துகளோடு போகும்போது நமக்கு சிரமங்கள் ஏற்படுகிறது இல்லையா. இப்போ இந்த மெனோபாஸ், ப்ரீ மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு இயற்கை முறையில் நாம் குணப்படுத்தி கொள்ள முடியும், இதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எவ்வாறு தடுக்க முடியும் அப்படிங்கிறத விவரமாக நாளை உங்களை சந்திக்கும்போது நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.